that is of increasing this fairway. So right pole அப்படின்னு சொல்லுவாங்க. நவதானியங்கள் சுற்றி இப்போ நவதானியங்கள் கேட்டு ஆல் கேட்டு ஆல் மணி நவ தானியம் வீட்டில் வச்சா செல்வம் வரும். நவதானியங்கள் ஜோகர்மே ரத்தம் சொன்னாங்கன்னா சொல்ல இல்லைங்க செல்வம் பெறுவோம். சொன்னாங்கன்னா அதே கிளிக்காக போராட்டம் ஒரு தென்னங்கீட்டுகள் இடையில் உயிர்ப்புள்ள ஒரு கிளி குஞ்சில் அடைக்கப்பட்ட பழம் அதெல்லாம் ஒரு டேப் ரெக்கார்டாக இருக்காது. இயற்கை சருபத்தை பெல்ஜியம் சேர்ந்த ரூஸ்டர்ஸ் உருவாக்கியிருந்தார். அந்த கிளியை சித்திரவை செய்யும் ஒரு கலைப்படைப்பு என்று விளக்க அதை வாங்க பரிசுப்படுத்தி தெரிவித்தனர். கலைப்படைப்பு அருங்காட்சியகம் 1976 கலைப்படைப்பு டூ கோகனட்ரி ஒன் பேரட்டிஸ் தான் லெக் திஸ் மேக் அ ஸ்டாச்சு லைக் அப்படிங்க அப்படியே இட் இஸ் ஆல் கிவிங் டிஸ்டர்பன்ஸ் டு பேரட். சரி வர பேரட் கிளியை வந்து ரொம்ப குடும்பத்தாப்பில் இருக்குன்னு நினைச்சாங்க. தகலி தேத்தாய் சரத்துக்கிறேங்க நை சீசா வந்து கலை ஸ்கல்ச்சர் மாணவனையும் கலந்துரையாட நிகழ்ச்சியில் ஸோ டிஸ்கஷன் வித் த ஸ்டூடெண்ட் டீச்சர்னால் ஆசிரியர் அத்தியாபகம் சொன்ன மாணவர்னால் சித்தர். ஓகே ஸோ நைஸ்லி ஹேவ் இட் ஒன் டிஷ் கல்யாண சமையல் சாதம் காய் கறிகளும் பிரமாதம் கௌரவ பிரசாத ஹட் சீதர் ஹடியோ மேக் இட் சீதர் டிஷ்ஷை பண்டை எப்படி வைக்கணும்னா பார்த்துக்கோங்க. உதிர்ந்த ஸ்வீட் கார்டு அரை கப்பு ரவை ஒரு கப்பு தயிர் ஒரு கப்பு முந்திரி பருப்பு 5 மிளகாய் ஒரு கருவேப்பிலை கடுகு கடலை பருப்பு இஞ்சி ஒரு துண்டு எண்ணெய் உப்பு மிக்சியில் ஸ்வீட் கார்னை அரைத்து வானொலியில் எண்ணெய் ஊற்றி அதை சுடாக்கி கடலை பருப்பு முந்திரி பருப்பு இஞ்சி மிளகாய் கறிவேப்பிலை போட்டு தாளித்து ரவையை கொட்டி வறுக்கணும். இந்த சுவையில் மிக்சியில் அரைத்து வச்சுருக்கோம். ஸ்வீட் கார்ன் தயிர் உப்பு ஆகிட்டு வெண்டாய் சேர்த்து இட்லி மாவு தெருக்கிளறி 20 நிமிஷம் ஊற வைக்காமல் பின்ன இட்லி தட்டி நிறைய ஊற வைத்து எடுக்கணும். ருசியான ஸ்வீட் கார் ஸ்வீட் காரம் இட்லி தயார். ஸ்வீட் கார் ஹாஃப் ரவை 1 கப் கர்டு தயி முந்திரி பருப்புனா கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவாங்க முந்திரி மிளகாய்னா சில்லி 1 பருப்பு 5 கறிவேப்பிலை கடிப்பத்தா கடி லீஃப் க்ரீன் லீஃப் கடுகுனா என்ன ராயி ராயிங்கெல்லாம் கடுகு கடையில் பருப்பு சின்ன கடால் 1/2 டீஸ்பூன் இஞ்சினா மதுரக்குனா இஞ்சி எண்ணெய் உப்பு எண்ணெய்னா ஆயில் தேயில் சொல்லுவாங்க உப்புனா சால்ட்டு சுவையான கிட்டி அரைச்சி எட்டு பிஸ்கன் மிக்சியில் எண்ணெய் எட்டு போர் ஆயில் ராயி சின்ன கடால் சில்லி ஜிஞ்சர் அப்படி பிறகு தென் எட்டு ஃப்ரைடு ரவா தென் எட்டு எட்டு மிக்ஸி ஸ்வீட் கார் தயி ஆல்சோ கேர்டு எடுக்கணும் தயிர் உப்புனா சால்ட்டு இது 20 மினிட்ஸ் வேண்டிய வந்து இது தலைவர் பதவிக்கு எனக்கு தேர்வு அப்புறம் ஃப்ரைடு தட் இஸ் அ காம்படிஷன் இன் திஸ் ஃப்ரைடு டே ஆட்டோமேட்டிக் டேஸ் அண்டு என்ன தட் இஸ் அ மோர்ட் ஹேப்பன் லிவர் டு கோ அகேன்ஸ்டு போலீஸ் போலீஸுக்கு அகேன்ஸ்டாக போகிறாங்க ரீசனில் போலீஸ் பீட்டிங் ஸோ டோன்ட் கோ அகேன்ஸ்ட் போலீஸ் போலீஸ் இருக்காங்க நன்மை செய்வாங்க அவருக்கு அகேன்ஸ்டாக போகக்கூடாது. டோன்ட் கோ அகேன்ஸ்ட போலீஸ் போலீஸுக்கு அகேன்ஸ்ட்டு நெய் ஜானா வந்து எல்லாருக்கிட்டமே அகேன்ஸ்டாக நெய் ஜானா சாய் போலீஸ்னால் போலீஸ்காரேன் போலீஸ் அகேன்ஸ்ட்னா ஆப்போசிட்டு சாமே இன்னும் டோன் கோனா நெய் ஜானா வந்து பொலியட்டேட்டுடன் எம்ஐஆர் அது வித்தியாசம் பொலியட்டை அடையாளங்கள் மின்சார ரயில் எஃப்ஐஆர் பதிவு. ஓகே ஃபியாவ டூப்ளிகேட்டு ஆதார் கார்டு தென் எஃப்ஐஆர் சென்ட்ரல் ரயில்வே டெக்கன் ஆக்ஷன் ஸோ அது ஒரிஜினல் ஆதார் கார்டு ஒரிஜினல் ஆதார் கார்டை கொண்டு போனோம் போலி ஆதார் கார்டை கொண்டு போனால் யார் ட்ராவல் பண்ணாங்களோ எஃப்ஐஆர் பண்ணி போட்டு 3 தடவை எஃப்ஐஆர் பண்ணால் உள்ளே கொடுத்தாங்க 3 டைம்ஸ் 2 தடவை எஃப்ஐஆர் கட்டிட்டு இருந்தேன் ஜெயில் எஸ்
ஸோ இது ஒரிஜினல் ஆத்தர்கார்டு, போலி ஆத்தர்கார்டு கொண்டு போனால் என்ன செய்வாங்கன்னா, இது ட்ரெயின் ட்ராவலிங் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனால் டூப்டே எஃப்ஐஆர் ரெண்டு த்ரீ டைம்ஸ் டேட்டாக கொடுத்துட்டேன். இது மூணு தடவை போலி அட்டையானே கொண்டு போகும்போது நல்ல இடையிலட்டே கொண்டு போகணும். போலி அட்டையானே கொண்டு போனால் எஃப்ஐஆர் பண்ணி ட்ரெயினில் மின்சார ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. என்ன செய்வாங்கன்னா எஃப்ஐஆர் பண்ணி சென்ட்ரல் ரயில்வே வந்து மத்திய சர்க்கார் ரயில்வே பண்ணி அவங்கள வந்து உள்ளே போட்டாங்க. மூணு தடவை எஃப்ஐஆர் பண்ண உள்ள ஜோ ஜோ மின்சார பிஜிலி காடி மே ஜாத்தே ட்ரெயின் உஸ்கே ஜோ ஒரிஜினல் ஆதார் கார்டு லீக்கேஜ் ஆனால் மத்திய ஐசா நக்லி ரேஷன் கார்டு லீக்கேஜ் ஆகிங்கத்தோ உன்கோ ஜோ எஃப்ஐஆர் கார்கே உஸ்கோ ஜெயில் மே டாலேங்க. தீன் பார் எஃப்ஐஆர் கரேங்கத்தோ ஜெயில் மே டால் சக்தே. தீன் பார் எஃப்ஐஆர் கரேங்கத்தோ ஜெயில் மே டாலேங்க. இஸ்கே லிய அப்போ மத்திய சர்க்கார் ட்ரெயின் மேக்கு தெரிப்பி ஜாயங்கத்தோ ஒரிஜினல் ஆதார் கார்டு லீக்கேஜ் ஆனாங்க. அது லீக்கேஜ் ஆனால் ஷாயே ரேஷன் கார்டு லீக்கேஜ் ஆனால் சூசேபர் என்ன மாதிரி சூசேபர் கட்டுப்படி ஒரு ஸ்டடி ப்ரே ரொம்ப இல்லோட வளர்ந்த நாலேஜ் செந்தி ப்ளஸ் அவர் ஸ்டடீஸ் இல்லை டவர்மெண்ட் செந்தன் அவர்மெண்ட் டைரக்டர் ஸ்டுவர் சட்டிவிட்டன் ஜோசப் பேபர் அமேஸ் கடவுளே எல்லாம் அறிமுகம்ட்ட இருந்தால் வந்திருக்கு. எங்களுடைய படிப்பை வந்து ஆசிரியர் தான். எங்கள் அறிவை கூட்டும், எங்கள் ஞாபக சக்தியை கூட்டும், உம்முடைய விஷப்படியே நடத்தும், உடைய ஆசைப்படியே நடத்தும், எது கரெக்டாக அதுபடியே நடத்தும். எஸ்எஃப் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளது தான் ஸ்டடி பிரேயர் ஜோ ஓ பகவானே சப் ஜான்கர் ஆப்ஸே அந்த ஆத்தே மாரி ஜோ படகு ஆசீர்வாதம் தேதோ ஜோ அமரா ஸ்ட்ரென்த்துக்காக எதோ மெமரைஸ் கரோ அது கரோ மாரி ஜோ ஜோ தில்மே சோச்சிதோ உஸ்கோ ஒனேதோ சகி ஜோ ஹே ஒனேதோ ஜோசப் அம்கே பிரார்த்தனை கரே கர்ஜன பிரஜாமந்த ஓ பகவானே சமே அப்சையே ஐக்கத்திய நரே மரஜோ படாய்க சீராதன் தியாச்சே மரஜோ புத்திக ஜாஸ்தி கரோ வரான பைஜே மரஜோ புத்திக ஜோ பக்க பலன் தேதோ சகி ஜோ ரேத்த உன்கே பக்க பலன் தேதோ சூசிய பேர் அம்கே பிரார்த்தனை கரோ ஸ்ட்ரென்த்னா பலன்னு தாக்கத்து சொல்லுவாங்க. சக்தின்னு சொல்லுவாங்க. சக்தி கொடு நீ சக்தி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. சக்தின்னா ஸ்ட்ரென்த்து தாக்கத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓமையிலோட நாலெட்ஜுனா அறிவு ஜான்காரி புத்தின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ்னால் ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வாதம் தோதும். ஸ்டடீஸ்னால் படிப்பு படாயி என்லைட்னா ஜாஸ்தி கர்ணிகா இவாட்டு மேக்கிட்டு மோர் அப்படின்னா ஜாஸ்தி கர்ணா ஜாஸ்தி கர்ணா அப்படிங்க. ஸ்ட்ரென்தன் மெமரிஸ்னால் ஞாபகம் யாது கருத்தே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அந்த நாள் ஞாபகம் யாது கருத்தே யாது கருத்தே ஞாபகம் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே 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 இந்த நாள் என்று போல் இன்பமாயில்லையே அது ஏன் ஏன் நண்பனே அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே 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 தனால் இன்று போல் இன்பமாயில்லையே அது ஏன் ஏன் கிறிஸ்மஸ் தாத்தாவே பாடம் படிப்பு பள்ளியை பார்த்ததும் ஓ மலையிலே நித்தம் நாடகம் நினைவெல்லாம் காவியம் தம் நாடகம் நினைவெல்லாம் காவியம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லையே நம்மிடம் ஆஹா அதனால் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே புத்தகம் கையிலே புத்தியோ பாட்டிலே புத்தகம் கையிலே பாட்டதே மலையை பார்த்ததோ ஒதுங்குவோம் மலையிலே தம் நாடகம் நினைவெல்லாம் காவியதான் சொல்லுவாங்க. டைரக்ட்னா ரஸ்தா பத்தவோ வலிய கடசு இஸ்தே பாயச்சு டூ ஹவர்ஸ் வாட் இஸ் ரைட் டூ ஹவர்ஸ்னால் இஸ்கா சாதுமே ரைட்டுனா கரெக்டு செய்ய ஜோசப் ப்ரேனா பிரார்த்தனை கடம் பிரார்த்தனை கரணிகா கஷ்டனா அமுக்கலி அமுக்கலி கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் தாத்தா ஹாப்பி சிஞ்சினி சிஞ்சினி சினி ஜினியன வருமாதா கோயில் யோசை கண்மணி பொன்மணியன் தொல்லிடம் பிள்ளைகளுக்கு தாத்தா கூறும் அருளோசை கிறிஸ்மஸ் தாத்தா கூறும் அருளோசை
கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் 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 தாத்தா நீ என்ன பாவம் இருக்கா இருந்தால் என்ன பாவம் அணிந்தது என்ன நீ செய்த பாவம் கிங்கினி கிங்கினி எனக்கு நிகினி வனவர் கோயில் மணியோசை கண்மணி பொன்மணி என தள்ளிடும் பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கூறும் அருளோசை கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா 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 பை தாத்தா டயர்டாயிடு போயிட்டு வரேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் சபா பிறந்தது ஒன் டெல் டூ அபவுட் கிறிஸ்மஸ் ஜீசஸ் அதுக்கு வரமே சப்கோ போல்காய்ங்க போல்காய் எங்கே சங்கனேக்கா டெல்லுனா சொல்லு போலோ சங்கனேக்கா எனக்கு பால்கார் மறுத்து மின்னு லேசான இடம் உயிர் செய்தான் இல்லை எங்கே 2023 இப்போ இல்லை டோன்ட் ஹாவ் எனி திங் இப்போ அதான் ஓய் அபிநய் ஜோ பைலா 2020 ஐசா ரேட்டையோ ஸோ இந்த அறவி தேர் கோயிங் டு செலிப்ரேட் அவர் ஜே ரமேஸ்வர் அவர் எக்ஸ் ஜே ஸ்பேர்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அவர் தமிழ்நாடு பாலக்காடு கேரளா ஈவன் போ ஜஸ்ட் ஸோ வித் ஆக்டிங் வித் ஜெயலலிதா வெரி நைஸ்லி அண்டு என்ன வெரி சரி லக்னி எப்படி லைக் திஸ் அண்ட் அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் இஸ் அட்மிட்டட் ஈவன் தோ ஹி காட் ஈவன் தோ ஹி காட் அ பிரைம் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் அதாவது எம்ஜி ராமஜிதா வந்து கேரளாவில் உள்ளவங்க அவங்க வந்து ஏடிஎம்கேல நுழைஞ்சி ஜானகி அம்மா நினைஞ்சி அப்புறம் ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு வந்து அவங்க வந்து அதாவது வந்து கேரளாக்குனால தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டாங்க எல்லா சினி ஜெயலலிதம்மா எம்ஜிஆர்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் லக்கு லக்கே சிவாஜி விஜயா கேஆர் விஜயா அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதம்மா அவங்க வந்து டான்ஸ் ஆடி ரொம்ப அது மனசுலேயே இருக்காங்க பாடல்கள் எல்லாம் அழகாக இருக்கும் வந்து தாராவில் வந்து எம்ஜிஆர் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நினைக்கிறேன் அவர் கடைசியில் பாடுபட்டு கிட்னி ட்ரபிள் ஆகிட்டு அப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்கையிலே அவர் ஓட்டு வாங்கி ஜெயித்தார் அதுதான் பெருமை ஸோ விட் அப்ரிஷியேட் அவங்க அண்ணா எடிஎம்கே அவங்க ஜெயலலிதம்மா இருந்தால் எடிஎம்கே இருந்திருக்கோம் அதை விட்டு கொடுத்துட்டாங்க போனோடனே சசிகலா பற்றி தெரியும் ஜெயலலிதாக்காக போய் இப்போ எடிஎம்கே போயிட்டு எடிஎம்கே வந்துட்டு பரவாயில்ல இங்கே என்ன அவர் பாடின பாட்டை வந்து நினைவு கொடுத்தா அவருக்காக அவர் நமக்காக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சந்தோஷப்படுத்தினார் ஈஸ்டும் டான்ஸ் ஈஸ்ட் பே சிங்கர் அண்டு ஈஸ்டு டான்ஸ் வித் ஜெயலலிதாம்மா லைக் எம்ஜி சிவாஜி அண்டு கேஆர் விஜயா லைக் திஸ் காம்பினேஷன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா ஏற்காடு ஜானகிம்மா தென் ஜாயின்ட் ஜெயலலிதாம்மா ஆல்சோ ஈவன் தோ யூஸ் நாட் ஃபீலிங் வென் அப்பல் ஹாஸ்பிட்டல் லைக் காட் அ போஸ்ட் இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஆல் பீப்புள் தட் எம்ஜிஆர் ஜெயலலிதா இஸ் அம்மா ஈஸ்டு டான்ஸ் வித் சரோஜா தேவி பத்மினி வெரி நைஸ் இஸ் கேட் சேவா டு காலேஜ் நைஸ்லி திஸ் இஸ் டு டான்ஸ் அண்ட் மேக்கர்ஸ் ஸோ ஐ எம் கோயிங் டு டான்ஸ் வித் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஸோ டு மேக் ஹீ சோல் வெரி ஹாப்பிலி அதாவது நமக்கு எல்லாம் டான்ஸ் ஆடி நம்மளை சந்தோஷப்படுத்தின எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட எஸ்டேஎஸ் இன் த குரூப் ஆஃப் அண்ணா அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா இருந்து அப்புறம் வந்து வச்சாங்க அந்த எம்ஜே ராமச்சந்திரன் அவங்களோட ஒரு டான்ஸு ஸோ நவ் ஐ லவ் எம்ஜி ராமச்சந்திரன் சார் அண்ட் ஜெயலலிதா டான்ஸ் நவ் ஆல் லவ் இஸ் தேர் சந்திரராஜன் பாடல் வித் ஜெய ராமச்சந்திரன் அவங்களோட டான்ஸ் ஆடணும் அவங்க வந்து சூப்பராக இருக்கும் அண்ணா 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 இங்கே இல்லாத இடமே இல்லை அறிஞர் அண்ணா சயின்டிஸ்ட் அண்ணன் எங்களை தானே இல்லை எங்கள் அறிஞர் அண்ணா 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 ஸோ அறிஞர் இருந்து அப்புறம் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் ஸோ ஜெஸ்ட் காலேஜ் ஏடிஎம்கே ஏடிஎம்கேன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே ஃப்ரம் திஸ் அண்ட் தேர்டு செப்பரேட் ஏடிஎம் ஃபஸ்ட்டு வந்து திமுக தான் இருந்து அதுலேருந்து ஏடிஎம்கே புரிஞ்சுட்டு இப்போ அண்டு ஜெயலலிதாம்மா சேகலா இனோ தடு அதே கொலாப்ஸ் அண்ட் எவரி திங் அடு சசிகலா கேளு எம்ஜி ஜெயலலிதாம்மா தென் வேறு ஏடிஎம்கே வி வாண்ட் பொட்டேட்டோ பொட்டேட்டோ வி வாண்ட் ஆலு மந்த் ஆலு மந்த் ஸோ பார்ட்டி இஸ் ஓப்பன் பாலா வி வாண்ட் தீபா வி வாண்ட் பொட்டேட்டோ பொட்டேட்டோ இஸ் தேர் மீனிங் ஸ்பீக் இங்கிலீஷ் ஹிந்தி பாத் கரோ மூர்க்கே தமிழ் ஸ்பீக்
ஸோ ஏடிஎம் பேசி ஏடிஎம்கே தென் ஏடிஎம்பே ஃப்ரம் திஸ் என்டிஎம்கே இஸ் தேர் நவ் யூ நோ தட் எடப்பாடி ராமசாமி பழனிசாமி லைக் திஸ் ஸோ மெனி ஆஃப் தம் நவ் இட் இஸ் கிவன் டு டிஎம்கே லெட் இட் பை யார் இருந்தாலும் நல்ல ஆளுங்க மெனி பீப்புள் இஸ் தட் யூ டு ரோல் கண்டி யூ டு மேக் அ மோர் தேன் 100 பிளான்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் ஃபார் குட் அண்ட் யூ டு மேக் இட் ஃபார் பீப்புள் அண்ட் யூ டு புட் அ டிக் மார்க் வித்இன் 5 இயர்ஸ் தென் ஆஃப்டர் தட் கட்டர் தி ரிமைனிங் யூ டு டு நெக்ஸ்ட் அதாவது யார் வந்தாலும் சரி ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் எங்களுக்கு ஒரு கவலை இல்லை வேண்டா மனசுக்கு ராஜா வாங்குங்கட எள்ளி தூஜா நீ கேட்டா கொடுமே நினைக்கிறே நிற்கிறண்டா ராமே ஆண்டா ராவணே ஆண்டாள் அப்படின்றது என்ன இப்போ இப்போ வந்து டிஎம்கே ஓகே யார் ஆண்டாலும் என்ன அதாவது ஒரு 100 இது பிளான் பண்ணுங்க இது இது உங்கள் பவர் யூஆர் யூஸிங் யுவர் பவர் அண்ட் மணி மேக் இட் மோர் தேன் 100% அண்ட் யூ டு புட் டிக் மேட் ஃபைன் நெக்ஸ்ட் யூ டு டோன்ட் பிளேம் அது ஏடிஎம்கே டிஎம்கே யார் ஆண்டாலும் ஒன்றும் இல்லை ஒரு 100 பிளான் எழுதுங்க அதில் இந்த 5 வருஷத்தில் இது இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மீதி இதை அடுத்த 5 வருஷம் பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள் அதான் நல்லது ஒரு இடத்துல யூடியூப் எடுக்க போனால் அவர் அப்பனுக்கு பிறந்தேன் அப்படி அப்படின்னு திட்டாதீங்க யாரும் பிறகு வெட்டுவாங்க குத்துவாங்க எல்லாம் தான் செய்வோம் ஹவ் கவன் டு டேக் யூடியூப் டு டெலாடி இஃப் யூ மம்மி பேர் யூ லைக் தி வி டாக் லைக் தி டேக் அ நைஃப் அண்ட் கட்டி கிளிஸ் டோன்ட் டூ லைக் தி ஒரு யூடியூப் எடுக்க போகிறேன் அதில் டிஎம்கே எங்கே வரும் இல்லை ஒரு அப்பனுக்கு பிறந்தானே வாழை அப்படி இப்படிலாம் பேசாதீங்க அம்மா அப்பா அதெல்லாம் நல்லது கிடையாது பிறகு கத்தி எடுப்பான் வெட்டுவான் அப்பா நான் வருது பேச யோசித்து பேசுங்க பேசவே வேண்டாம் நான் வந்து யாராவது ஒரு மீட்டிங் வந்தால் நான் வந்து 1 100 வரைக்கும் இந்த பிளான் வச்சுருக்கேன் இது வந்து 5 வருஷம் இது இது ஏழை மக்களுக்கு செய்வேன் பேச இயர் கேவிங்க பவர் ரன் பண்ணி பண்ணுவேன் நான் அப்போ யூடியூபர் ஐ கேன் டெல் பட் ஐ கேனாட் டூ த சேவ் டு பீப்புள் பை டாக்கிங் ஒன்லி இஸ் அப்ட்ராக்ட் என்னோட பட் ஐ கேனாட் டூ த கான்கிரீட் அதாவது நான் பேச்சில் தான் பண்ண முடியுமே இல்லையா எமோஷன் மூலம் நான் வந்து போய் பைசா கொடுத்து யாருக்கும் பண்ண முடியாண்ட பைசா கிடையாது அதே மினிஸ்டர் தான் உங்கள் பவர் பணம் எல்லாம் இருக்குது அதை வச்சு நீங்கள் தான் பண்ணணும் அதனால் டே ஏடிஎம்கே இருந்தாலும் டிஎம்கே இருந்தாலும் என்ன செய்யணும் 100 பிளான் எழுதுங்க நான் என்னென்ன வருஷம் இது இது செய்துட்டேன் ஒன்ஸ் இஃப் யூ ஆர் டன் தென் நோபடி கேன் சேஞ்ச் ஒரு தர மினிஸ்டர் வந்து என்னென்ன ரூல் படி போய் ஜெயலலிதாமா ஹேட் மெடிட்டி அவர் பிளான் சீருடை ஃபுட்டு அண்டு ஆமாம் ஹவுஸ் ஆல்சோ நோபடி கேன் சேஞ்ச் என்ன அவர் மோடி ஆல்சோ அனர் வைஸ் டு கிவ் திஸ் மணி கி பாத் அண்டு திஸ் அப்ட்ராக்ட் டு கிவ் ஹவுஸ் டு த போர்ட்டு நைஸ் யூ ஹேட் டு டூ த குட் திங் அதாவது திங்ஸ் யூ ஹேட் ரைட் அண்ட் யூ ஹேட் டு புட் டிக் மார்க் 5 இயர்ஸ் அதாவது திங்ஸ் நாட் டு டூ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் யூ ஹேட் டு டூ இப்போ என்னென்ன செய்ய முடியுமோ அது எழுதுங்க எதுக்கு அவனை பற்றி அவன் அப்பனுக்கு பிறந்த அப்படி இப்படின்னு பேசாதீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வாயில் வந்தாலும் பேசுவாங்க போலீஸ் முன்னால் வச்சுட்டு போலீஸ்காரன் ஒரு கசிக்கு அவதுனுங்காங்க என் ஃப்ரெண்டாக போலீஸ் இன்ஸ்டியூட் ஆளு தான் போலீஸ் டெசிங் எனி திங் கொண்டு லைக் தி போலீஸ் முன்னால் வந்து அவன் ஒரு காசிக்கு அவன்ட்டா இவன் ஒரு கசி போலீஸ்காரன் நினைவாங்க அப்படிலாம் பேசாதீங்க நல்லது கிடையாது என் ஃப்ரெண்டாக போலீஸ் எழுதாட்டே போலீஸ் டெசின்னு இது போலீஸர் இருக்காங்க அவன் போலீஸை பற்றி அந்த காலி கேட்கும் யூடியூப் எடுக்கல அப்படிலாம் கேட்காதீங்க நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் உங்கள் பவர் உங்கள் பணத்தை வச்சு நான் 100 பிளான் எழுதுங்க என்னென்ன பிளான் நான் 5 வருஷத்தில் பண்ணுது அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கான்ஸ்டியூஷனில் எழுதுங்க விதியில் எழுதுங்க கோர்ட்டில் எழுதுங்க அடுத்த 5 வருஷத்தில் மீதி செய்வேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அது இல்லாமல் ஏடிஎம்கே டிஎம்கேல அந்த மானம் இந்த மானம் ஆண்டவர் இப்படி அப்படிலாம் பேசுங்க அவன் இவனை பற்றி நீ வழங்கல உங்கள் அதை அறையலாம் அண்ணாமலை நீ வழங்க மாட்டா ஒழிய மாட்டா அப்படிலாம் பேசாதீங்க அதெல்லாம் நல்லது கிடையாது உங்கள் போஸ்ட்டு உங்களுக்கு கடவுள் கொடுத்தது பைசா கொடுத்தவங்க பைசா கொடுக்காம இருந்தால் அது வேறு விஷயம் ஒருத்தர் 100 கொடுத்து வர ஒருத்தர் 200 அது